தமிழ் ட்ரேடர் யூடியூப் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நிஃப்டியோடைய இண்டெக்ஸ் சார்ட் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். 23rd செப்டம்பர் அன்னைக்கு நிஃப்டியோடைய மூமெண்டம் எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சேனல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுடைய டூலில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. ஓகே, இப்போ நம்ம சார்ட் போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டில் செகண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இங்கேருந்து அப் ட்ரெண்ட் நடந்ததுக்கான அப் ட்ரெண்ட் வந்து இந்த இடத்துல எண்ட் ஆயிருச்சு. இதுதான் இப்போதைக்கு வந்து ஹையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு, ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு. ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹவர்லி டைம் ஃப்ரேமில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதாவது 17,750 வந்து ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குது. மார்க்கெட் மேலேருந்து கீழே இறங்கி கரெக்டாக பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குது. ஸோ அப்போ இங்கேருந்து நடந்த அப் ட்ரெண்டுக்கான ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓகே, இங்கேருந்து நடந்த அப் ட்ரெண்டுக்கான ப்ராஃபிட் புக்கிங் தான் இது. ப்ராஃபிட் புக்கிங்க்கு அப்புறம் இங்கே மார்க்கெட்டில் கீழே சப்போர்ட் எடுத்துருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் நடக்கிற ஃபஸ்ட்டு சப்போர்ட். இது ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இப்போதைக்கு இருக்கும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, திரும்ப மார்க்கெட் நம்ம இந்த இடத்துல இருக்கும்போது மார்க்கெட் கீழ் நோக்கி இறங்கும், ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ மேஜர் சப்போர்ட் இருக்குது, இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். எங்கே அப்படின்னா எஸ் 17,287 சப்போர்ட் எடுக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே சப்போர்ட் மார்க்கெட்டில் எடுத்துருச்சு. ஓகே, ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் இருக்குது. இங்கே ஒரு சப்போர்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இதில் ஒரு சப்போர்ட்டு. ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட் ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல கரெக்டாக இப்போ சப்போர்ட் எடுத்துருக்கு. அப்போ இது வந்து கன்ஃபார்மாக சப்போர்ட்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அப்போ இந்த சப்போர்ட் வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டில் கீழே இருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ மார்க்கெட் கீழே இறங்கி இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குது, ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இப்போதைக்கு அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஸோ இன்னும் லோயர் டைம், அப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா அதுக்கடுத்து எங்கே இறங்கும், இதுக்கடுத்து மார்க்கெட்டில் என்ன நடக்கும், ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா திரும்ப மார்க்கெட் அங்கேருந்து என்ன செய்யும், கீழ் நோக்கி இறங்கும். அப்போ இப்போ ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு, அடுத்து திரும்ப மார்க்கெட் மேலேருந்து என்ன செய்ய போகுது, கீழ் நோக்கி இறங்க போகுது. எங்கெல்லாம் இப்போ சப்போர்ட் எடுக்கலாம், அப்போ கீழே இறங்குறதுக்கான கரெக்ஷன்ஸ் வந்து மேலே முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கீழே இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இறங்குனுச்சுன்னா இந்த இடத்துல 17,424 ஆர் இந்த 416 இந்த இடத்துல கண்டிப்பாக சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலேருந்து கீழ் நோக்கி இறங்குச்சுன்னா இந்த லோயர் லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மார்க்கெட் கீழேருந்து மார்க்கெட் மேலே போன சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் நடந்திருக்குது. ஸோ இந்த கரெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பையிங் அண்ட் சேலிங் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ரெண்டுமே ஈவனாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் அந்த கரெக்ஷன்ஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது. அப்போ நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் நல்லா கவனிங்க, 17,534 மேலே ஓப்பன் ஆச்சுன்னா, 17,537 மேலே ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக பையிங் ப்ரெஷர் இருக்கும். அது மேலே ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துலேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும். இங்கே ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குது, இதுலேயும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குது, திரும்ப இந்த இடத்துலையும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குது. அதனால் திரும்ப இந்த லெவல் 17,600 ரீச் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக திரும்ப ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகும். ஆனால் ஒருவேளை இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் நடக்குது, இந்த கரெக்ஷன்ஸில் பையிங் ப்ரெஷர் இல்லாமல் மார்க்கெட் கீழே பிரேக் ஆச்சுன்னா, பையிங் ப்ரெஷர் இல்லாமல் 17,534 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ரெண்டு டார்கெட்டை ரீச் பண்ணும். ஒன்று 17,500 கம்பல்சரியாக என்ன செஞ்சிடும், இந்த லைனை வந்து கண்டிப்பாக என்ன செஞ்சிடும், டச் பண்ணிடும். ஸோ அதனால் இங்கே ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்போ இதில் வந்து ஓப்பனிங்கில் இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா, 17,534 மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு கரெக்ஷன் நடந்து பையிங் ப்ரெஷர் பிரேக், ஒரு கரெக்ஷன் நடந்து பையிங் ப்ரெஷர் இல்லாமல் மார்க்கெட் கீழே பிரேக் ஆச்சுன்னா ஃபாஸ்ட்டாக கீழ் நோக்கி இறங்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து இதுக்கு பக்கத்தில் ஓப்பன் ஆகுதுன்னா, இங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 17,534 கீழே ஓப்பன் ஆச்சுன்னா ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கி நேரடியாக ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணிடும் 17,500. ஸோ இதுக்கு அடுத்து கண்டினியூ ஆகலாம், கீழே வந்து கண்டிப்பாக சேலிங் ப்ரெஷர் இருக்கும். பட் எவ்வளோ தூரத்து வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதில் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் நடக்கிறதுனால சேலிங் ப்ரெஷர் கண்டிப்பாக குறைவாக இருக்கும். அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் நடக்கிறதுனால பை பண்ணுறது தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஒருவேளை மார்க்கெட் மேலேருந்து கீழே இறங்கினதுக்கப்புறம் 17,400 ஒரு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா திரும்ப பையிங் பண்ணலாம். இல்லை அப்படின்னா 17,343 சப்போர்ட் எடுத்துச்சுன்னா பையிங் ப்ரெஷர் ரொம்பவே லோவாயிரும். ஸோ அங்கேயும் ஒரு பை பண்ணலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட் இந்த ரெண்டு நாள் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்ஷனில் தான் மார்க்கெட் இருந்திருக்குது. ஸோ அதனால் இந்த கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் இந்த லோவை பிரேக் ஆச்சுன்னா ஃபாஸ்ட்டாக ஒரு மூமெண்டம் இருக்கும்.
கண்டிப்பாக 17,500 ரீச் ஆகும். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 17,450. ஸோ இந்த ரெண்டு டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிஃப்டியில். எங்கெங்கே இந்த லைன் இந்த சப்போர்ட்டுக்கு ரீச் பண்ணலாம், இந்த சப்போர்ட் எப்போது, இந்த 17,534க்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த டார்கெட்டையும் இதுக்கு அடுத்த டார்கெட்டையும் நாளைக்கு ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதனால், மார்க்கெட்டில் இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் நடந்ததுக்கப்புறம் இதில் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குது, கீழே இறங்கி இங்கே சப்போர்ட்டு, திரும்ப மார்க்கெட் மேலே போய் ரெசிஸ்டன்ஸ், திரும்ப கீழே இறங்கி இதில் ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் மேலே போச்சு, மேலே போனதுக்கப்புறமும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் இங்கே வந்துருச்சு. ஸோ அதனால் மார்க்கெட் இந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா 17,350 பிரேக் பண்ணி 17,530 பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா ரெண்டு டார்கெட்டான 17,500 17,450 இந்த ரெண்டு டார்கெட்டாக ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த இடத்துல இதில் ஓப்பன் ஆச்சுன்னா இங்கேருந்து கரெக்ஷன் நடந்து சிறப்பு மார்க்கெட் மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கான, இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து கொஞ்சமாக மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டில் நாளைக்கு வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும், எப்படி இருக்குன்னா இதுக்கு மேலே ஓப்பன் ஆகி பையிங் ப்ரெஷர் இல்லாமல் மார்க்கெட் பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு ட்ரேட் எடுக்கலாம், நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு நிஃப்டியோடைய மூமெண்டம். ஹவர்லியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹவர்லியில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குது. ஸோ அதனால் இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் இங்கே அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் புக்கிங் இங்கே நடந்திருக்குது, செகண்ட் ப்ராஃபிட் புக்கிங் இங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு மேலே ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா பை பண்ணலாம், பட் இதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக இதில் வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணுற 17,600 பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய மூமெண்டம் இந்த ஹை வரைக்கும் பார்க்கலாம், இல்லை அப்படின்னா பெரிய மூமெண்டம் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியில் இல்லை. ஸோ நாளைய பொறுத்தளவில் இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் நடந்துட்டுருக்கனால இந்த லோவர் நமக்கு பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, 17,530 பிரேக் பண்ணிச்சுன்னா 17,500 அடுத்த சப்போர்ட்னா 17,450 இந்த ரெண்டு டார்கெட்டை நாளைக்கு ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.